பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎட் மாணவர்களுக்கான தேர்வு எப்போ நடக்கும் என்பது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஜூலை 3வது வாரத்தில் நடக்கலாம். ஏன்னா பல்கலைக்கழகத்தினுடைய அறிக்கையில் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ நேற்று அதுக்கு முன்தினம், அதாவது நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து, அதாவது உயர்கல்வியை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா ஜூலை 18ஆம் தேதி அவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஸோ அதன் காரணமாக, ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய இடம் அனைத்தும் அரசு கல்லூரிகள் தான் என்பது, அரசு சார்ந்த கல்லூரிகளில் தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ 18ஆம் தேதி அவர்களுக்கு தேர்வு, அவர்களுக்கு பாடங்கள் நடத்த ஆரம்பித்து விட்டால், அவர்களுக்கான கல்லூரி தொடங்கும் நாள் என்று விட்டால், அதற்கு பின்பு உங்களுக்கு இருப்பது வந்து சாத்தியமா என்று கேட்டால் இல்லை. அப்போ அந்த 18ஆம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு தேர்வை நடத்தி வைக்க முடியும், நடத்த வேண்டும், அதுதான் கட்டாயம். அப்போ என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. அப்போ ஜூலை 11 தேர்வு நடத்துவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஜூலை 11 முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரே நாளில் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு நாளும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மற்றொரு நாளும் நடத்தினால் 10 நாட்கள் ஆகிவிடும். அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், திருப்பியும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் போகணும், செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் போகணும். அப்போ 18ஆம் தேதிக்கு மேலே போயிடும். அப்போ இது சாத்தியமா என்றால் இல்லை. ஒருவேளை 13ஆம் தேதி நடத்தினால் ஞாயிற்றுக்கிழமை அதில் வரும். ஞாயிற்றுக்கிழமை என்பது அரசு தேர்வு போட்டித் தேர்வுகள் நடைபெறும். ஆனால் இது போன்ற பல்கலைக்கழக தேர்வு நடைபெறுமா என்பது சாத்தியமில்லாதது, இருந்தாலும் நடக்கலாம். அப்போ ஒன்று நிச்சயமாக 11ஆம் தேதியாக இருக்க வேண்டும், அல்லது 13ஆம் தேதி ஆரம்பித்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 5 நாட்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும், ஒரே நாளில் நடைபெறும். 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் ஒரே நாள், புதன்கிழமை, ரெண்டு பேருக்குமே முதல் தேர்வு. எனவே மாணவர்கள் இந்த தேதியில் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தேர்வை எப்படி எழுதுவது, எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு எப்படி நீங்கள் பதிலளிப்பீர்கள், அளிக்க வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.